தந்தை மகன் தூய் ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அளவு கடந்த அன்பை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து கூறுகின்றது. நிலை அன்பினால் நான் உன்னை அன்பு செய்துள்ளேன், ஆகவே இரக்கத்தோடு நான் என்னுடைய உடன்படிக்கையை உன்னோடு நினைவு கூறுகின்றேன் என்று ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். வெறும் துன்பம் அல்ல, மாறாக அக்களிக்கின்ற பாட்டு வருகின்ற ஒளிர்காலத்தை பற்றி இன்றைய முதலாவது வாசகத்தில் ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, கானான் நாட்டின் மக்கள் வழியாக இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய விதிமுறைகளிந்த வழி தவறி சென்று விட்டார். இந்த நற்செய்தி பகுதியில் கானான் நாட்டுக்கு சேர்ந்த ஒரு பெண்மணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய குழந்தைக்காக ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தால் இஸ்ரேல் மக்கள்தான் ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்கள், வேறு அந்நிய மக்கள் அனைவருமே ஆண்டவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளாமல் இருந்ததால் அவர் அனைவருமே நாய்கள் என்கின்ற ஒரு யோசனை அன்றைய மக்களில் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் அந்த கானான் நாட்டின் பெண்மணியை நாய் என்று கூறுவது அவளை இகழ்ந்து பேசுவதற்காக அல்ல, மாறாக அந்த மகளில் இருந்த விசுவாசத்தை வெளிப்படையாக பிறருக்கு எடுத்து கூற ஆண்டவர், அன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் உங்களை நாய் என்று கூறினாலும் உன் உள்ளத்தில் இருக்கின்ற விசுவாசம் இஸ்ரேல் மக்களில் இல்லை என்கின்ற உண்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி வருகின்ற எவருக்கும் ஆண்டவர் தேவையான சௌக்கியத்தையும் ஒளியையும் ஆறுதலையும் தருகின்றார் என்பதை ஆண்டவர் இன்று நற்செய்தியில் நமக்கு கூறுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகின்ற எந்த நாட்டு மக்கள், எந்த ஜாதி மக்கள், எந்த மதத்துக்கு சேர்ந்த மக்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை வைத்து அவரை நாடி வந்தால் அவர் தேடுவதை ஆண்டவர் கொடுப்பார் என்பதற்கு இன்றைய நற்செய்தியை தான் நமக்கு சாட்சியாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை வெவ்வேறு பான்மையோடு பார்ப்பதில்லை, மாறாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களின் முகத்திலையும் ஆண்டவர் பார்ப்பது தன்னுடைய உறவு, தன்னுடைய சாயலும். நாம் மனிதர்கள் வெவ்வேறு பான்மையாக பார்க்கின்றோம். இவர் என்னுடைய மொழிக்காரன் அல்லை, இவன் என் ஜாதிக்கு சேர்ந்தவன் அல்லை, இவன் என் மதத்துக்கு சேர்ந்தவன் அல்லை என்பதை நாம் மனிதர்களாகின்ற நாம் வெவ்வேறு பான்மையோடு பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் பார்ப்பது எத்துணை அன்பு, எத்துணை ஈவிரக்கம் இருப்பது என்பது தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தை பார்க்கின்றார். சால் இஸ்ரேல் அரசனாக ஆண்டவர் புறக்கணித்த பிறகு தாவீதனை அவர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவனை அபிஷேகம் செய்வதற்கு சமுவேலை அனுப்புகின்றார். ஜெஸ்ஸையின் பிள்ளை புதல்வர்களை பார்த்த சமுவேல் ஜெஸ்ஸையின் முதலாவது புதல்வனை பார்த்து இவர்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலின் இரண்டாவது அரசன் என்று சமுவேல் யோசித்தார். ஆனால் ஆண்டவர் சமுவேலுக்கு கூறியது, மனிதரை பார்ப்பதை போல ஆண்டவர் பார்ப்பதில்லை. மனிதர் வெளிப்படையாக இருக்கின்ற அழகை பார்க்கின்றார், ஆனால் ஆண்டவர் அகத்தின் அழகை பார்க்கின்றார் என்று தன்னுடைய இருவாக்கினர் சமுவேலுக்கு கூறுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் பார்ப்பது தன்னுடைய திருமகனின் உறவு சாயலும். உண்மையாகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை போல் ஆண்டவர் திருவுள்ளத்துக்கு, தந்தையான திருவுள்ளத்துக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். இத்தகையான அர்ப்பண வாழ்வு நமதாகட்டும், நம்முடைய குடும்பத்தாகட்டும் என்று நாம் ஜெபிப்போம். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உண்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.